ஹலோ யூஎஸ், வெல்கம் டு அவர் சேனல் செக்லிஸ்ட். வழக்கம் போல் இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க. அவங்க ஒரு கழுதையை வளர்த்துட்டு வராங்க. அவங்க வந்து சில காலங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு இடம்பெயர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறப்ப, அந்த ஊர் போகிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும். அவங்க வந்து தனக்கு தேவையான சாப்பாடு ரெண்டு நாளைக்கு மூணு நாள் ஆறு வேளைக்கு சாப்பாடு கட்டிட்டு கழுது மேலே ஏற்றிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கும். அதெல்லாம் கடந்தால் அவங்க அந்த ஊருக்கு போகணும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி ஆழத்துக்கு வந்து ஒரு குழி இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சாயங்காலம் டைம் ஆகிடுச்சு. போயிட்டுருக்க கழுதை வந்து டக்குன்னு உள்ளே விழுந்துருச்சு. உள்ளே விழுந்தோன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க வந்து அந்த பெரியவர் வந்து சரி தான் வளர்ந்த கழுதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காப்பாற்ற பார்த்துருக்காரு. அதற்கு குழி வந்து ரொம்ப ஆழங்கிறதுனால அவரோட கழுதையை வந்து மீட்கவே முடியல. துணி கயிறு எல்லாமே போட்டு பார்க்குறாரு, எதுவுமே பண்ண முடியல. அவங்க பாட்டி இருக்காங்க இல்லையா, ஒய்ஃப், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, இந்த கழுதையை கண்டிப்பாக நம்மளால் காப்பாற்ற முடியாது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது மொத்தம் ஆறு வேளை சாப்பாடு தான். இதுக்கு இந்த கழுதை நம்ம காப்பாற்றுறதுல டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நேரமாக கடந்து போயிடும், நம்ம ரெண்டு நாளுக்குள்ள ஊருக்கும் போக முடியாது, கண்டிப்பாக இந்த கழுதையை வந்து காப்பாற்ற முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சொல்லி சொன்னோன்னா இவருக்கும் வந்து இது வந்து ஏற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்தது. ரெண்டு நாளைக்கு மேலே நம்மளுக்கு சாப்பாடு கிடையாது. இப்போ இந்த கழுதுகிட்டே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாடு இருக்காது, நம்மளுக்கு கரெக்டான நேரத்துக்கு அந்த ஊருக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி ஓகே இது அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சாயங்காலம் கிளம்பி போயிடுறாங்க. இந்த கழுதை வந்து சரி அடுத்த நாள் காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வருவார், தன்னோட முதலாளி காப்பாற்றி போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அடுத்த நாள் காலையில் யாருமே வரல. ஸோ காலையிலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா என்னென்னா, அந்த டெசர்ட்டில் வந்து ஒரு மண் புயல் மாதிரி வருது. வந்துட்டு எல்லாமே வந்து அந்த குழிக்குள்ளே வந்து விழுது. விழுறப்ப கழுது மேலே வந்து ஃபுல்லாக மண்ணாக விழுது. அது என்ன பண்ணுதுன்னா, எல்லாமே வந்து உடம்பை சிலிர்த்து எல்லா மண்ணையும் கீழே கொட்டிடுது. கீழே கொட்டி 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 எல்லா மண்ணையும் வந்து கீழே ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கழுதை மேலே வந்துடுது. எந்த கழுதையால் வந்து அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ அதே கழுதை தான் வந்து அடுத்த நாள் மேலே வந்திருக்கு. ஸோ யாரோட உதவியுமே வந்து தேவையில்லை, தன்னோட பலம் தனக்கு அறிஞ்சால் போதும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அதை உணர்த்தி அந்த இடத்துல மேலே வந்திருக்கு. ஸோ யார் உங்களை என்ன டீமோட்டிவேட் பண்ணாலும் சரி, முடிஞ்சது உங்க கதை அப்படின்னு சொன்னாலும் சரி, அது வந்து என்றைக்குமே வந்து முற்றுப்புள்ளி கிடையாது, என்றைக்குமே ஆரம்ப புள்ளி தான். ஸோ அதை அப்படியே பிடிச்சிட்டு மேலே வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களோட கையில் நிற்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் கண்டிப்பாக பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.